தோழமைகளுக்கு வணக்கம். இது புதிய தரிசனத்தின் நாடும் நடப்பும் நிகழ்ச்சி. இது ஒரு பொன்மாலை பொழுது, ஒருவருடைய முகம் ஒரு மற்றவர்களுக்கு மறைய துவங்குகிற ஒரு மாலை பொழுது. இந்த மாலை பொழுது தான் மதிமயங்குகிற நேரம். மதுவை நோக்கி தமிழக சூழல் இதுவரை அப்படித்தான் இருந்தது, மாலையானால் மதுக்கடைகளுக்கு போவது என்பது. ஆனால் இன்று கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களாக மதுக்கடை இல்லை. மதுப்பிரியர்கள் மதுக்கடைகளுக்கு விடை கொடுத்திருக்கிறார்கள், அல்லது மதுக்கடைகள் மதுப்பிரியர்களுக்கு விடை கொடுத்திருக்கிறது. இது ரொம்ப நல்லா இருக்குது, இது அப்படியே தொடரணும் அப்படிங்கிறது வந்து அநேகருடைய ஆசை ஆர்வம். ஏன் இந்த மதுக்கடைகள் திறக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு, முதலாவதாக திருச்சியிலிருந்து திரு நிர்மல்நாதன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவர் என்ன சொல்கிறார் நம்ம கேட்கலாம். கொரோனாவினாலே தமிழகமே தத்தளித்து கொண்டிருக்கிற பொழுது, அரசு எல்லா விதமான நல்ல முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருக்கிற பொழுது, பிற நாடுகளிலே பிற அரசுகள் பிற வல்லரசுகள் வித்தியாசமாக யோசித்து நாட்டிற்கு வித்தியாசமான முடிவுகளை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற சமயத்திலே தமிழக மக்களிடமிருந்து ஒரு வேண்டுகோள், டாஸ்மாக் மூடப்பட்டது மூடப்பட்டதாகவே இருக்கட்டும், இன்னும் சிறிது காலம், இன்னும் கொஞ்ச காலம் சில குடிமகன்கள் கஷ்டப்படத்தான் செய்வார்கள், கள்ளச்சாராயம் குடிக்கத்தான் செய்வார்கள், சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரத்தான் செய்யும், ஆனாலும் இந்த அரசு இந்த முடிவிலே ஒரு நிதானமாக அதில் தொடர்ந்து நிலைத்து இருந்தால் தமிழக மக்களுடைய ஆதரவு, தமிழக மக்களுடைய நல்ல ஆசிர் இந்த அரசுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பழைய நிலைக்கு தமிழகம் திரும்ப வரட்டும். இந்த வேண்டுகோளை தமிழக அரசு கவனித்து ஆலோசித்து ஒரு தைரியமான முடிவு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். இந்த மதுக்கடைகளை பொறுத்தவரை அது ஒரு முக்கியமான வளத்தை சீரழிக்கிறது. நம்முடைய நாட்டிலே வந்து எத்தனையோ இயற்கை வளங்கள் இருக்கிறது, அதில் முக்கியமான ஒரு வளம் மனித வளம். அந்த மனித வளத்தை சீரழிக்கிறது. இரண்டாவது பக்கம் அது மனிதனை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொள்கிறது. அதிலும் குறிப்பாக மதுவினால் ஏற்படும் விபத்துக்கள், இவைகள் ஏற்படக்கூடிய இழப்புகள், இதை குறித்து இப்பொழுது பேசுவதற்காக எலும்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் சங்கர வெங்கடேசன் இப்பொழுது நம்மோடு இணைகிறார். நம்முடைய தமிழ்நாடு இந்திய ஜிடிபியில் 2nd இடம், அதாவது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மிக அதிகம் வருமானம் ஈட்டும் ஒரு மாநிலம். இதில் டாஸ்மாகிலிருந்து ஒரு நாள் கிட்டத்தட்ட 90 முதல் 100 கோடி ரூபாய் வருமானம், வருடத்திற்கு 30,000 கோடி வருமானம் வருகிறது. அதை நம்பித்தான் நம்ம தமிழக அரசு இயங்குகிறது என கூறுகிறார்கள். ஒரு மாநிலத்தின் வருமானம் அந்த மாநிலத்தினுடைய மனித வளத்தை மேம்படுத்துவதன் வகையில்தான் அமைய வேண்டும். ஆனால் இந்த டாஸ்மாக் மூலம் மனித வளம் மேம்பாடாக போகிறது மிகவும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு எலும்பு மூண்டு மருத்துவராக நான் கூறுவது என்னவென்றால், இந்தியாவிலேயே மிக அதிகமாக விபத்துகள் சாலை விபத்துகள் நடப்பது தமிழ்நாட்டில். அந்த சாலை விபத்துகளில் தமிழ்நாட்டில் நடப்பதில் 87% காரணம் குடிப்போதை குடிப்பழக்கம். இதை நாம் அனுமதிக்கலாமா? நமது மக்கள் இப்பொழுது குடியை மறந்திருக்கிறார்கள், குடிக்காமல் இருக்க பழகி இருக்கிறார்கள், அவர்களை மீண்டும் அந்த குடிப்பழக்கத்திற்கு நாம் அனுமதிக்க வேண்டுமா? அரசு டாஸ்மாகை திறப்பதை கண்டிப்பாக நாம் அனுமதிக்கக்கூடாது, முழு அளவில் எதிர்க்க வேண்டும். இந்தியாவில் பல மாநிலங்களில் குஜராத், மிசோரம், நாகாலாந்து மற்றும் லோ ஜிடிபி உள்ள பீகார் மாநிலமே முழு ஆல்கஹால் தடைச்சட்டம் கொண்டு வரும்பொழுது ஜிடிபியில் 2nd இடத்தில் உள்ள தமிழ்நாடு ஏன் கொண்டு வரக்கூடாது? இந்த மதுக்கடைகள் அரசுக்கு பெரும் வருவாய் ஈட்டி கொடுக்கக்கூடிய பொன்முட்டையிடும் வாத்துக்கள். இந்த மதுக்கடைகளை மூடிவிட்டால் அரசாங்கத்தை எப்படி நடத்துவது, அரசு ஊழியர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பது, இதுதான் அடுத்து அடுத்து வரக்கூடிய ஆளுங்கட்சிகள். அவர்கள் எதிர்கட்சிகளாக இருக்கும் பொழுது பேசுவது வேறு, ஆளுங்கட்சிகளாக வரும்பொழுது பேசுவது வேறு. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே அரசுக்கு வருமானம் இல்லை, இது இழப்பு தான், இது எந்த விதத்தில் நாம் இழக்கிறோம் அப்படிங்கிறத பேசுகிறதுக்காக இப்பொழுது நம்மோடு இணைப்பு இணைகிறார் திரு ராஜதுரை, ஒரு மூத்த பத்திரிகையாளர். நம் தலைவர்கள் சுதந்திரம் அடைஞ்ச உடனே முதல் நல்ல காரியம் மதுக்கடைகள் அனைத்தையும் இழுத்து மூடினதான். 1948 1971 வரைக்கும் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள்
நம்ம மாநிலத்தில் மதுக்கடைகள் இல்லை. அதன் பிறகுதான் மது விலக்கு தளர்த்தப்பட்டது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நடந்த சீரழிவுகளை நம்ம பார்த்தோம். மதுக்கடைகள் மூலம் கண்டிப்பாக அது வருவாயே கிடையாது. 1 ரூபாய் வருமானம் வந்தால் 3 ரூபாய் செலவு அப்படிங்கிறத ஆய்வுகள் பல்வேறு ஆய்வுகள் எடுத்து நிரூபிச்சிருச்சு. ஒன்று, குடும்ப வன்முறை, விபத்து, அந்த குடிக்கிறவங்களுக்கு உடல் நலத்துக்கு அரசாங்கம் செய்யும் செலவு, இப்படி பல்வேறு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு 3 மடங்கு செலவு. ஆக ஒரு வருவாய் இழப்பு தரக்கூடிய மதுக்கடைகள் தேவை கிடையாதுங்கிறது ஒன்று. இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சி, ஒரு டாஸ்மாக் கடை தொடர்வதால் என்னென்ன நஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது தொடராவிட்டால், அந்த கடை மூடியே இருக்குமானால் என்னென்ன இழப்புகள் அரசு சந்திக்க வேண்டியிருக்கும், அந்த வருவாய் இழப்புகளை நாம் எப்படி ஈடுகட்டுவது, இல்லை கள்ளச்சாராயம் பெறுகிறோம், இந்த மதுவுக்கு ஏற்கனவே அடிமையாகி குடி நோயாளிகளாக இருக்கிறவர்களுடைய உடல்நிலை சீர்கேடு அடைந்து போகும், இப்படியான சில வாதங்கள்லாம் இருக்குது. இது போக நிறைய அரசியல் காரணங்கள் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கின்றன. அடுத்த வருடம் தேர்தல் வருவதனால கட்டாயம் இந்த 1 ஆண்டுக்காகவாவது அல்லது சில மாதங்களுக்காகவாவது இந்த மதுக்கடைகளை அடைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருமே இவர்கள் எதிர்கட்சிகள் வலியுறுத்துவதும் ஆளுங்கட்சிகள் அதை அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே செய்வதற்கும் ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற இந்த தருணத்தில் இதன் பின்விளைவுகள் என்ன மாதிரியாக இருக்கும், இன்னொரு முறை இந்த மதுக்கடையே திறக்காமல் இருப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்னும் வருகின்ற காலங்களில் தொடர்ந்து பேசுவோம். அதுவரை நீங்கள் இந்த புதிய தரிசனம் யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு மாற்றுப்பாதையை கண்டுபிடிக்கின்ற இந்த பயணத்தில் இணைந்து பயணம் செய்துங்கள். நன்றி.